பூனை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது ஸோ பூனையை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் வளர்க்காமல் இதெல்லாம் தாண்டி நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இந்த பூனையை வளர்க்குறாங்க அப்படி என்ன இடம் அது அப்படின்னு யோசிக்கலாம் கப்பல்களில் இந்த பூனையை வளர்க்குறாங்க கப்பலில் பூனையை வளர்க்குறதுக்கான காரணம் என்ன எதுக்கு கப்பலில் பூனையை வளர்க்குறாங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் ஸோ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மி விஜே பிரவீன் கிருஷ்ணா பூனைகளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஸாக வளர்க்குற அளவுக்கு இப்போ வந்து இந்த பூனை வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லார் மத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நாயா பூனையா அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூனைகளை வந்து இப்போது மனிதர்களோட ஒன்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபீரியன் பூனை இந்தியன் பூனை இந்த மாதிரி இந்த பூனைகளுடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்திங்கனா மக்களுக்கிடையே ரொம்ப ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த பூனை வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலுமே பரவி இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது கப்பலில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறதை இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கப்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வர்த்தகத்துக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதில் மெயினான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட்ஸு தான் ஸோ உணவுப் பொருட்களை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு இப்போ கோதுமை இருக்கு இல்லையா ஸோ கோதுமையை இந்தியாவிலேருந்து வேறே ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வேறே ஒரு ஃபுட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் சேஃபாக வந்து சேரணும் இல்லை ஏன்னா ஒரு பத்து நாட்கள் ட்ராவலில் வரும் கப்பலில் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த கப்பல்களில் எலி தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு ஒயராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிகள் நிறைய அளவில் வந்து கப்பலில் சேதப்படுத்துது இதனால் நிறைய வந்து பண இழப்பீடும் ஏற்படுது வர்த்தக இழப்பீடும் ஏற்படுது ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கப்பலில் பூனைகளை வளர்க்குறாங்க கரையை தாண்டி நீங்கள் வந்து கடலில் போயிட்டீங்க அப்படின்னா அதாவது கப்பலில் பிரயாணிக்கும் போது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வணிகம் பண்ணுறீங்க இல்லைனா வேற ஏதாவது ஒரு பெரிய உல்லாச படகுல போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போகக்கூடிய கடமை இருக்கிறது யாருங்க அப்படின்னு பார்க்கும்போது கப்பலுடைய கேப்டனுக்கு தான் ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பூனையை கையில் வச்சுருப்பாங்க இல்லை பூனையை வளர்ப்பாங்க ஏன் கப்பலில் இந்த பூனைகள் இருக்குது இதுக்கான முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எலிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் பட் இன்னொரு பக்கம் இந்த கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எந்த மாதிரி மாறும்னு நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டிசாசஸ் கடலில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சூறாவளி புயல் எரிமலை வெடிப்பு அதுக்கப்புறம் பனிமலை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது கடலில் வந்து நிறைய இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே கிரகிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனைகளுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூனைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை வந்து கொடுக்கும் அதாவது எப்படி எப்படி இப்போது மழை வரப்போகுது அப்படின்னா மயில் தோகையை விரித்து சந்தோஷமாக ஆடுதோ அதே மாதிரி பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பூனைகள் வந்து தும்ப ஆரம்பிச்சிடுமா ஸோ அதை வச்சு வந்து கேப்டன்ஸ் வந்து கெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதே மாதிரி ஒரு புயல் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னா இந்த பூனைகளோட அசைவு மூலிமா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அவங்க இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ரேடார் மூலயமா சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டு இதுலேருந்து எப்படி வந்து நம்ம நம்மளோட ஷிப்பை காப்பாற்றிக்கிறது இல்லைனா அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே இந்த பூனைகள் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது என்ன இந்த பூனை வந்து கையிலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா எப்பயுமே உயிரினங்கள் வந்து ஒரு ஒரு இருக்கணும் விரும்பும் பெரிய கப்பலாக இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு சின்ன மாதிரி அமைச்சு கொடுத்து அதில் சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்க மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க இந்த பூனைகள் கப்பலில் டிராவல் பண்ணது கேப்டனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டை விட்டு வெளியே போகலாம் இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் ஸோ இப்படி நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கவங்களுடைய நம்மளுடைய அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஞாபகம் வந்துடும் சரி நம்ம எல்லாரையும் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஆறு மாதம் தொடர்ந்து இந்த கப்பலையே ட்ராவல் பண்ணுறாங்க சில பேர் வந்து இன்னும் அதிக நாட்கள் கூட டிராவல் பண்ணுறாங்க அப்படி இருக்கப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இந்த கேப்டன்களுக்கு இந்த ஒரு பெட்டை கூட கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்டாக தான் வந்து இதை பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பூனைகளை கூடவே கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸோ பூனைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிறது என்ன அதுவும் கப்பல் அது எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுதுங்கிறத இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற என்ன கண்டென்ட் பேசுனா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிவிடுங்க காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்